الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله اشكابي أجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري من لساني يفقهوا قولي غنيت إلا اللهم الله الذي نلديارله உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக இன்றைய பதிவின் தலைப்பு நஃபீஸுத்துல் மிஸ்ரியா ரலி அல்லாஹான்களுடைய கபரின் மகத்துவமும் வஹாபிகளின் தவறான புரிதலும் ஆகும் பொதுவாக நாம் ஷஹாபாக்களை எல்லாம் ரலி அல்லாஹான்கு என்று சொல்லுவோம் தாபியின்கள் தபோ தாபியின்கள் இமாம்கள் போன்றான் ரஹமுத்துல்லா அலிகி என்போம் அதே சமயம் எத்தனை தலைமுறையாயினாலும் அல்லாவுடைய ரசூலுடைய குடும்பமாகிய அகுலுல் பைத்துகளை ரலியல்லா வன்குதான் என்று தான் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அஹ் பைத்துகள் சிறப்பு வாய்ந்த பெண்மணியாகிய நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் எஜிப்திலேயே அடக்கம் பண்ணப்பட்ட இவர்கள் ஹஸன் அல்லாவுடைய வம்சாவளியில் வந்த ஹஸன் ரலி பேத்தியாவார்கள் பேத்தி ஆவார்கள் எகிப்திலே மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜித் நஃபீஸுத்துல் மிஸ்ரியா தான் உள்ளது எகிப்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டியும் நஃபீஸுத்துல் மிஸ்ரியா தான் உள்ளது இவர்கள் அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்மூடைய மகள் ஃபாத்திம் ஜஹ்ராவுடைய மகன் அசன் ரலி மகன் சயதுர் அலி அல்லாஹுடைய மகன் ஹசன் அன்வரியுடைய மகளாவார் இந்த நஃபீஸ் அத்துல் மிஸ்ரா அலி அலி ஹிஜ்ரி ஆய்நூற்றி நாற்பத்தி ஐந்தில் ரபியுல் அவல் பிறை பதினொன்றில் மக்காவில் பிறக்கின்றார்கள் பிறந்த ஐந்தாவது வயதில் இவருடைய தகப்பனார் ஹசன் அன்வரி அவர்கள் மக்காவிலிருந்து மதினா குடிபோகினார்கள் மதீனாவிலே மதினாவிலே கவர்னராக பொறுப்பேற்கின்றார்கள் ஹசன் அன்வரி அவர்கள் இந்த பயணத்திற்கு பின்னால் ஐந்தாவது வயதிலேயே நஃபீஸ்துல் மிஸ்ரியா அவர்கள் மதினா மஸ்ஜித் நபுவில் கல்வி கேற்பதற்காக சென்றுவிடுகின்றார்கள் பெரும்பெரும் இமாம்களெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த மசித் நபுவிலே ஐந்து வயது தொடங்கி தன்னுடைய மார்க்க கல்வியை கற்க ஆரம்பிக்கின்றார்கள் மிஸ்ரியா அவர்கள் காலம் செல்ல செல்ல இவர்கள் இல்மிலே தரை தலை சிறந்தவர்களாக ஆகின்ற இதனால் இவர்களை நஃபீசத்துல் இல் என்று அழைப்பார்கள் நஃபீஸா என்றால் உயர்ந்த பெண்மணி நஃபீசத்துல் இல் என்று வரும் பொழுது இல்மிலே உயர்ந்த பெண்மணி என்ற பெயரையும் பெறுகின்றார்கள் இவர்களுக்கு திருமண வயதாகும் பொழுது பலரும் கேட்டு வருகின்றார்கள் அதற்கு ஹசன் அன்பரி அவர்கள் சொன்னார்கள் என் மகள் கடல் துளி அவள் கடலிலே கலக்க வேண்டும் என்றார்கள் என் மகள் நதித்துளி அவர்கள் நதியிலே கலக்க வேண்டும் என்றார்கள் காலம் செல்ல இஸ்காக் அலீலா அவர்கள் அதாவது ஜாஃபர் சாதிக்குடைய குமாரனாகிய இஸ்காக் ரலீலா அவர்கள் ஹசன் அணிவேடம் பெண் கேட்டு செல்லுகின்றார்கள் இந்த இஸ்காக் ரலில் யார் என்று சொன்னார் இவருடைய தந்தையார் பேர் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்குடைய தந்தையார் பேர் முகமது அல் பாக்கர் முகமது அல்பாக்கருடைய தந்தைப்பேர் ஹுசேன் அலீலா உசைன் தந்தை பெயர் தாயார் பெயர் ஃபாத்தும் ஸஹஹரா ஃபாத்தும் சஹராவுடைய தகப்பனா பெயர் அல்லாவுடைய திருத்தூதர் நபிகன் நாயகம் அவர்கள் அவர்களாவார்கள் இஸ்காகவுள் பெண் கேட்டதும் சரி என்று சம்மதிக்கின்றான் ஹசன் அல்லா அவர்கள் அவர்களுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய மகள் ஹசன் ரலியால் வம்சாவளியை வர்ந்தவள் கண்டிப்பாக அவர்கள் பைத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய கணவரும் அஹ்ருல்பைத்தாக இருக்கும் எண்ணத்தில் தான் நதி நதிநீரோடு தான் நதித்துளி கலக்கும் கடல் துளியானது கடல் நீரோடு கலக்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப ஏற்ப இஸ்கார் அலி அல்லா அவர்கள் உசைன் அலியாவுடைய வம்சம் இருக்கின்றார்கள் அகில் பைத் ஒரு அவரின் காரணத்தினால் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கின்றார்கள் ஹிஜிரி இவருடைய பதினாறாவது வயதிலே அவர்கள் திருமணமும் செய்கின்றார்கள் இவர்கள் ஹாசிம் ரலி அல்லா அவர்கள் என்னும் உம்முக்கூள் என்று சொல்லக்கூடிய இரு பெண் இரு குழந்தைகள் பிறக்கின்றார்கள் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான இவர்கள் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் அதாவது தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் இவர்கள் மக் மதீனாவிலிருந்து மிஸ்ர் எனும் எஜிப்தேசம் தோக்கி பயணப்படுகின்றார்கள் மதீனாவிற்கு அடுத்தபடியாக அருள் பைத் அதிகமாக வாழக்கூடிய பகுதி எமன் மற்றும் மிஸ் ஆகும் இந்த மிஸ்ர் பகுதியிலே இவர்கள் வந்து இறங்கியதும் மக்கள் மனமுவந்து மகிழ்ச்சிகரமாக வரவேற்கின்றார்கள் அகுல் பைத்தினுடைய அல்லாவுடைய திருத்தூதர் நபிகண் நாயகம் சல்லல்லாஹு வலிச்சுமடைய குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த நஃபீஸுல் மிஸ்ரி அவர்கள் மிஸ்ரு வந்து தங்கப் போகிறார்ன்னு சொன்னபோதும் மிஸ்ரு பாக்கியம் நிறைந்த பூமியாகிவிட்டது பாக்கியம் நிறைந்த பூமியாகப் போகிறது என்றெல்லாம் மிஸ்ரு மக்கள் சந்தோஷத்தில் மூழ்கினார்கள் மிஸ்ருக்கு இவர்கள் செல்லும்படியிலே இப்ராஹிம் இஸ்லாமுடைய கபரை ஜியாரத் செய்கின்றார்கள் பின் பைத்துல் முகத்தஸ் வந்து அங்கிருந்த அடக்கம் செய்யப்பட்ட அம்பியாக்களுடைய கபரைலாம் ஜியாரத் செய்கின்றார்கள் அரைஸ் என்னும் கிராமமானது மிசிற்கு உள்ளே செல்லக்கூடிய நுழைவாயிலாக இருக்கிறது இந்த அரைஸ் என்னும் கிராமத்திலே ஒட்டுமொத்த மிஸ் தேசிய மக்களெல்லாம் ஒன்று கூடி அன்னை நஃபீஸு மிஸ்ரா வரவேற்க காத்திருக்கின்றார்கள் உலகத்தில் அல்லது எஜிப்து வரலாற்றில் இப்படி ஒரு பெண்மணிக்காக ஒரு நாடே காத்திருக்கிறது சொன்னால் அது நஃபீஸு மிஸ்ரியானுடைய வரவிற்காக தான் நாடே காத்திருக்கிறது மிஸ்ரில் இவர்கள் தங்கியிருக்கும் காலமெல்லாம் மார்க்க கல்வியை மக்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இதனால் அந்த மக்கள் அதிகமாக இவர்களை சந்தித்து மார்க்கறிவை பெறுவதற்காக மற்றுமுள்ள இடங்களிலிருந்தெல்லாம் அறிஞர்கள் வந்து சேரும் பொழுது இவர்களால் சரியாக விவாதம் செய்ய முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு வேதனை அடைந்து சலிப்பையும் அடைந்து விடுகின்றார்கள் ஆகவே நாம் மிசர் தேசத்தை விட்டு திரும்ப மதினா போக வேண்டும் முடிவெடுக்கின்றார்கள் இந்த முடிவை கேட்ட மாத்திரத்தில் உள்ள உலமா பெருமக்கள் பண்டிதர்கள் மக்களெல்லாம் மிசர் தேசத்தினுடைய கவர்னரை சந்தித்து இந்த மண்ணிலிருந்து இந்த மிசர் தேசத்திலிருந்து நஃ மிஸ்ரி அவர்கள் வெளியே செல்லக்கூடாது அவர்கள் இங்குதான் தங்க வேண்டும் என்று பிடிவாதமாக கோரிக்கை வைக்கின்றார்கள் இதனால் மிஸ்ரின் கவர்னரும் கூட நஃபீஸ் உல் மிஸ்ரியாவை சந்தித்து நீங்கள் இங்கிருந்து செல்லக்கூடாது நிச்சயமாக நீங்கள் இங்கு தான் தங்கியிருக்க வேண்டும் நீங்கள் அதிகமாக மார்க் கல்வி கற்கின்ற கார கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தில் உங்களுக்கு சலிப்பு ஏற்படுகிறது அதனால் வாரத்தின் இருமுறை மட்டும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கல்வி கொடுங்கள் மற்ற நாட்களாக நீங்கள் விவாதத்தில் சொல்லும் பொழுது இவர்களும் சம்மதித்து அங்கே தங்கிவிடுகின்றார்கள் அதற்காக ஒரு மிகப்பெரிய வீட்டையே அங்கே ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார்கள் ஆனால் நஃபீஸத்துல் மிஸ்ரியா அவர்கள் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்க மட்டுமே அந்த இடத்துக்கு செல்கிற மற்ற நேரம்லாம் தன்னுடைய எளிமையான வீட்டில் அமர்ந்து கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அவர்கள் எஜிப்திலே தான் தங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் ஜிம்மா மஸிலே பயான் பண்ணு கொண்டிருப்பதற்காக மார்க்கல் கற்றுக் கொடுப்பதற்காக தினமும் அவ்வழியே செல்வார்கள் அதாவது நஃபீஸ் அல் வீட்டின் வழியாகத்தான் செல்வார்கள் சென்று திரும்பி வரும் நேரத்தில் மாலை வேளையிலே நஃபீஸு அல் மிஸ்ரியாவோட வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்து கொள்வார்கள் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தொழுகவும் செய்வார்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் நஃபீஸத்து மிஸ்ராவிடம் தண்ணீர் கேட்டு விட்டு செல்வார்கள் தினமும் தண்ணீர் வாங்கி விட்டு செல்வதை ஒரு பழக்கமாக வைத்திருந்த இமாம் ஷாஃபி அகமதுல்லா அவர்கள் அப்பொழுது சில பண்டிதர்கள் கேட்கின்றார்கள் கல்வியிலே நிகைத்தவராகி நீங்கள் பல ஹதீஸ்களை மரணம் செய்து நீங்கள் எதற்காக மஸ் நஃபீஸ் மிஸ்ரா வீட்டில் அமர்ந்து தண்ணீர் கேட்டு கொடுக்க கேட்கும் பொழுது இமாம் ஷாஃபிர் அஹமுதுலா சொல்கின்றார்கள் அவர்கள் அகுலூர் பைத்தே சார்ந்தவர்கள் நாளை மகேஷர் மைதானத்திலே அந்த ஹவுல் ஹவுசரிலே தண்ணீர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அகுல் பைத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த தடாகத்தினுடைய வழியெல்லாம் இரண்டு புறமும் அகுல் பைத்து நின்று கொண்டுதான் அல்லாவுடைய திருத்துவதருடைய குடும்பமாகி அகுல் பைத்து நின்று கொண்டுதான் தாகித்தவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே நான் இங்கே ஒரு தண்ணீர் வாங்கி கொடுக்கும் பொழுது நாளை நிச்சயமாக மகேஷர் மைதானத்திலே என்னை பார்த்து இவர் தண்ணீர் கொடுப்பார் நம்பிக்கையில் தான் இங்கே தண்ணீர் குடித்து வருகிறேன் சொல்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஷாஃபிர் அப்துதுல்லா அவர்கள் இறந்ததற்கு பின்னால் தனக்கு ஜெனாசா தொழுகையை நஃபீஸு மிஸ்ரா மிஸ்ரா அல்ல செய்வன் என்று ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் நஃபீஸ்தல் மிஸ்ரா சந்தித்து சொல்கின்றார்கள் எனக்கு நீங்கள் நிச்சயமாக ஜனாசா தொழுகையை வைக்க வேண்டும் என்று மூமீன்களுக்கு தெரியும் தாம் எப்போதும் மௌத்தா போவோம் என்பென்று அந்த அடிப்படையில் அந்த பிரார்த்தனை அந்த கோரிக்கை வைக்கின்றார்கள் அவர்களும் சம்மதிக்கின்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத் அவர்கள் மௌத்தானதும் அவருடைய ஜனாசாவை எடுத்து வந்து நஃபீஸ் அல் வீட் மிஸ்ரி அவருடைய வீட்டில் வைக்கின்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்களுக்காக நஃபீஸ் அல் மிஸ்ரி அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட மகிமை வாங்கிய இந்த நஃபீஸ் அல் மிஸ்ரி அவர்கள் எஜிப்திலே இறப்பதற்கு முன்னால் என்னுடைய அடக்கஸ்தலமானது ஜன்னத்துள் இருக்கும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் இறந்து விடுகின்றார்கள் இறந்ததற்கு பின்னால் அவருடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு மதீனா செல்வதற்காக அவருடைய கணவர் எத்தனைக்கும் பொழுது அந்த மக்களெல்லாம் ஒன்று கூடி நிச்சயமாக நீங்கள் இந்த கபரை இந்த நஃபீஸு மிஸ்ரி அவருடைய ஜனாசாவை எஜிப்தை விட்டு நீங்கள் வெளியே கொண்டு போகக்கூடாது அவர்கள் இந்த வாழ்ந்த இடம் புண்ணியம் நிறைந்த பகுதி புண்ணியம் அதன் நாளைக்கு நாடே புண்ணியமானது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய அடக்க ஸ்தலமும் இங்கு தான் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றது இதனால் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுகிறது நஃபீஸ் மிஸ்டர் குடும்பத்தினர்கள் மதினா கொண்டு செல்ல அந்த நாட்டு மக்களும் கவர்னரும் நிச்சயமாக கொண்டு போகக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இதனால் நேரம் காலம் தாழ்த்துகிறது இரவு நேரம் வந்திருக்கிறது இதற்கு மேல் பயணப்பட்டு மதினா கொண்டு செல்ல முடியாத நிலை வரும்பொழுது தான் அந்த மிஸ்ர தேசத்திலேயே நஃபீஸு மிஸ்ராவுடைய அந்த அடக்கஸ்தலம் கபரை அங்கே தோண்டி அங்கே அடக்கம் செய்கின்றார்கள் இந்த கபருனுடைய மகிமையை பற்றி பிற்கால இமாம்கள் பலரும் நல்லதொரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் கபர் ஜியாரத்தை வெறுக்கக்கூடிய வகாபல்களுடைய சலஃப் ஆகிய இமாமாகிய முஜத்திதாகிய தகபியும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இமாம் தகபி தன்னுடைய சேரு அகலாமின் நுஃபலாவ் என்று சொன்ன கிரந்தத்திலே அவர் எழுதி வைத்த விஷயங்கள் இதுவாகும் அசந்தல்லாஹூருடைய பேத்தியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அவருடைய வம்சாவளியில் வந்த நஃபீசத்தில் மிஸ்ரியா சிறப்பு பெற்ற பெண்மணி ஆவார் இன்னும் நஃபீசத்தில் மிஸ்ரியவர்கள் இபாதத்திலே அதிகமாக காலங்களை செலவிட்டு சல சாகினாய பெண்மணியாக உள்ளார் அவர்களுடைய கபருக்கு கட அடக்கஸ்தலத்து அருகில் நின்று செய்யும் பிரார்த்தனைக்கு பதில் உண்டு அதுபோல் அம்பியாக்களும் சாலிகின்களும் கபரில் பக்கத்தில் நின்று செய்யும் பிரார்த்தனைக்கு உடலே பதில் உண்டு என்று இமாம் தகபி தன்னுடைய செஹுர் அஹ்லாமின் ஃபுலாயின்னு சொல்கிற கிரந்தத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார் இப்னுதெய்மியா கூறும்பொழுது மகான்மாருடைய கபரின் அருகில் பல அற்புதங்கள் நடப்பது உண்டு அது எனக்கு தெரியும் என்று எஹ்திலாஸில் சிராத்துல் முஸ்லீம் சொன்ன கிரந்தத்திலே சொல்லுகின்றார் ஹயாத்துதாவின் சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இந்த விஷயத்தை தகவி எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் சொல்லுகின்றார் அவுலியாக்கள் அம்பியாக்கள் கபருனுடைய அடுத்து நின்று செய்யும் பிரார்த்தனைக்கு அல்லாவிடம் உடனே அங்கீகாரம் உண்டு என்று சொல்லுகின்றார் இன்னும் எஜிசிப்னு அஹமது ஹம்தானி சொல்லக்கூடிய ரஹமத்துல் சொல்லக்கூடிய பெரியவர் தன்னுடைய ஷஹாதத்துல் ஷதபு என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே வாலி மூன்றில் நாற்பத்தி மூன்றாம் பக்கத்தில் சொல்லுகின்றார் நஃபீசத்துல் மிஸ்ரியாவுடைய கபூரின் அடுத்து நின்று செய்யும் துவா உடனே அங்கீகரிக்கப்படும் இன்னும் மோவிய அவர்களுடைய கபரின் அடுத்து அடக்கம் செய்யப்பட்ட ஷேக் நசுருல் முஸ்தசி அவர்களுடைய கபரின் நின்று செய்யும் துவாவும் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றதாக சொல்லுகின்றார்கள் ஷேக் அர்சலா டமாஸ்கசுல் அவர்களுடைய கபரின் அடுத்து நின்று பிரார்த்தனை செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படும் என்று இமாம் நபவி கூறியதாக இந்த கிரந்தத்திலே பதிவு செய்துள்ளார் ஆக மிக தெளிவான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முந்தைய கால இமாம்களை பொறுத்தவரை நல்லடியார்களுடைய கபரிலே நின்று செய்யக்கூடிய அந்த துவாவானது அல்லாவோட செய்யக்கூடிய துவாவானது உடனே அங்கீகரிக்கப்படும் என்று ஏனென்று சொன்னால் அவர் அடக்க ஸ்தலத்தை சுற்றிலும் ஒரு புண்ணியம் ஒரு பரக்கத் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் அந்த இடத்திலே ஜியாரத் செய்வதற்கு செல்லக்கூடியவர்களுக்காக கட்டக்கூடிய கட்டிடங்கள் பள்ளிவாசலாகவும் அமைவதுண்டு அந்த அடிப்படையை இந்த எந்த அடிப்படையில் சொல்லப்போனால் திருத்துதர் அவர்கள் வஃபாத்தானது அன்னை ஆயிஷார் அலியலாவுடைய வீட்டிலாகும் அன்றைய காலகட்டத்தில் மசதி நபவியானது சிறிதாக இருந்தது அதை ஒட்டி இருந்த அல்லாவுடைய திருத்துதருடைய வீடும் சிறிதாகத்தான் இருந்தது அதை சிறிதாக இருக்கக்கூடிய வீட்டில் அடக்கம் செய்கின்றார்கள் அபு சித்திக் உமர் மிஹத்தா போன்ற பெரும்பெரும் ஷஹாபாக்களினுடைய முன்னிலையில் தான் அந்த அடக்கமும் அங்கே நடைபெறும் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் பிற்காலத்தில் இந்த மஸ்தி நபவியான் விரிவாக்கப்படும் ஏனென்றால் அல்லாவுடைய திருத்தூர் சொல்லியிருக்கின்றார்கள் என்னுடைய ஷஹாபாக்கள் என்னுடைய சந்ததியானது ரோமை வெற்றி கொள்ளும் ரோமை வெற்றி கொள்ளும்னு சொன்னால் மிகப்பெரிய சமுதாயம் மாறிவிடும் ஷாமும் நம்முடைய சமுதாயத்தின் கைப்பசம் வரும் இன்னும் கான்சன் நோப்பிலும் தன்னுடைய சமுதாயத்தில் கையில் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது கிழக்கும் மேற்கும் என்னுடைய சமுதாயம் விரிந்து காணப்படும் என்று சொல்லியிருக்கின்ற ஆக இந்த ரசூல் காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லீம் சமுதாயமானது பிற்காலத்தில் பல்கி பெருகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பல்கி பெருகும் பொழுது அவர்களெல்லாம் ஜியாரத் செய்வதற்காக அல்லாவுடைய திருத்துதருடைய அந்த மசது நபை வரும் பொழுது நிச்சயமாக மசது நபவையும் விரிவாக்கப்படும் விரிவாக்கப்படும் பொழுது அல்லாஹுடைய திருத்துறை வீடானது அன்னை ஆயாரில் அவர்கள் வீடானது பள்ளிவாசல் உள்ளே அமைந்துவிடும் கபர்ஸ்தானும் அமைந்துவிடும் இதை விளங்கியவர்கள்தான் அல்லாவுடைய திருத்துதருடைய சத்தியசகாபாக்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லாம் நாசமாக்குவானாக ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக மாற்றி காரணத்தினால் அவர்கள் நாசமாவார்கள் சொல்லக்கூடிய ஹதீஸான விளம்பரிகிறது இந்த ஹதீஸை சொன்னவர்கள் யார் அல்லாவுடைய திருத்தூதர் அதை செவிமடுத்தவர்கள் யார் சத்ய ஷஹாபாக்கள் அந்த ஹதீஸை செவிமடுத்த சத்ய ஷஹாபாக்கள் நிலையில் தான் அல்லாவுடைய திருத்தூட அடக்க ஸ்தலமும் மஸ் நபிலே வருகிறது அப்படி இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குள் அடக்கசலம் அமைப்பதானது அல்லாஹ்வுடைய திருத்துதருடைய வழியில் வந்த சத்ய ஷஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட விஷயமாகும் உமர் பின் ஹத்தாபை விட உஸ்மான் அலி அல்லாஹோட விட அபுகர் சித்தீக்கை விட அலிர் அலிவல்லோட விட இன்னும் அஹ்ருல் பைத்தலா இமாம் ஹஸன் ஹுசனை விட இன்றைக்கு வாழக்கூடிய முகமது அப்துல்லஹாபினுடைய சொல்கேட்டு நடக்கக்கூடிய பிதத்வாதிகளாகிய வழிகேடர்களாகிய வஹாபிகளுக்கு ஒன்றும் அதிகமாக தெரிந்துவிடப் போவதில்லை உமர்மின் ஹத்தாபை விட அபுஃபர் சித்தீக்கை விட இந்த இபுன் அப்துல் வஹாப் உயர்ந்தவனா அல்லது நசுரின் அல்வானி சொல்லக்கூடிய உயர்ந்தவனா இல்லை அப்துல்லா பின்பா சொல்லக்கூடிய உயர்ந்தவனா இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் மசல் உள்ள அந்த ரசூலோட அடக்க ஸ்தலத்தை தோண்டி எடுத்து அந்த ரசோலோட உடலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெஞ்சழுத்தம் நெஞ்சு திமிர் இருக்கிறதால் இவர்கள் நிச்சயமாக வழிகேடர்களே முஸ்லீம் சமுதாயத்தை வழிகெடுக்க வந்த வழிகேடர்களின் தான் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்னுடைய கபரை விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக மாற்றிவிடாது என்று அல்லாவுடைய திருத்துடன் அல்லாவுடைய திருத்துதர் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது கியாம நாள் வரைக்கும் இந்த துவா அமலில் இருக்கும் அல்லாவுடைய திருத்துதருடைய அடக்கஸ்தலமானது வழிபாட்டு ஸ்தலமாகவோ திருவிழா கொண்டார் இடமாகவோ விடவே விடாது என்பது நிச்சயமான ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பைத்துகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரசூல்ல்லாவுடைய வம்சாவளியான ஹசன் ரலியார் வழியில் வந்த நம்முடைய நாகூரில் அடங்கியிருக்கும் சையத் அப்துல் கதர் அகுல் பைத்தாவார் ஆவார் அவருடைய அடக்கஸ்தலத்தில் இன்று செய்யக்கூடிய பிரார்த்தனையானது அங்கீகரிக்கப்படும் அதுபோல் உசைன் அலியாவில் வழிவந்த இப்ராஹிம் பாதிஷா ஏறுவாடில் அடங்கியிருக்கக்கூடிய இப்ராஹிம் பாதிஷாவும் அகுல் பைத்தாவார் அவருடைய அருகில் நின்று அவருடைய கல்லறை க கபர்ஸ் அருகில் நின்று செய்யும் பிரார்த்தனையும் அல்லாவில் அங்கே இருக்கும் நம்பிக்கையில் தான் நாம் எல்லாம் அங்கே செய்கிறோம் செல்கின்றோம் அதே சமயம் அங்கு இருக்கக்கூடிய உருஸ் நடத்துவது சந்தன நடத்துவதெல்லாம் ஷிர்கான ஹராமான காரியமாகும் அதே சமயம் நாகூரில் அடங்கியிருக்க அந்த அவுலியாவிடமோ ஏறுவாடு இணைக்கக்கூடிய அந்த அவுரியாடமோ நாம் நேரடியாக பிரார்த்தனை செய்தால் அதுவும் ஹராமானதும் ஷிர்க்குமாகும் ஆக கபர் ஜியாரத் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் கபரஸ்தானத்தினுடைய அருகில் சென்று அவர்களுக்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது அடுத்து நமக்காக நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது நமக்காக நாம் அல்லாடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தூ அங்கீகரிக்கப்படும் என்று பெறும் இமாம்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத வகாபிகளுடைய இமாமியாகிய இமாம் தகபியவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆக தகபி சொன்னதை முழுமையாக ஏற்காத வகாபிகள் இன்னும் இப்னு சொன்னதை முழுமையாக ஏற்காத வகாபிகள் முகமது அப்துல் வஹாப் சொல்லக்கூடிய ஒரு வெறி நாயினுடைய சொல்கிற நடக்கிறது என்று சொன்னால் இவர்கள் நிச்சயமாக வழிகேடர்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே கபர் ஜியாரத் எப்படி சுன்னத்தோ அதுபோல் அந்த அடக்கஸ்தலத்தில் நின்று செய்யும் பிரார்த்தனைக்கும் அங்கீகாரம் உண்டு என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒரு உண்மையான விஷயங்களாகும் இதையெல்லாம் செவிமடுத்து மதில் மேல் பூனை போல் அல்லது கத்தியின் மேல் நடப்பது போல் தான் அடக்கஸ்தல ஒரு விஷயமானது கரணம் தப்பினால் மரணம் என்பது போல் ஒருபுறம் கபர் வழிபாடுன்னு சொன்னால் அது ஷிற்கு விதத்து ஹராம் ஆகும் அதே சமயம் கபர் ஜியார்த்துன்னு சொல்லக்கூடியது சுன்னத்தான ஒரு வழிமுறையாகும் ஆகவே இதை சரியாக விளங்கி கொள்ளாதவர்கள் வகாபிகள் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாய் பரகத்